அப்பா அடி ஒரு வழியாக என்னோடது பர்ச்சேஸ் முடிஞ்சாச்சு. நான் இதுக்கப்புறம் என் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும், அம்மாவுக்கு சாரீ எடுக்கணும். ஸோ வாங்க லேடி ஸ்டேஷனில் போய் அம்மாவுக்கு ஒரு நல்ல சாரீ எடுப்போம். நான் சீமனில் அப்டேட் ஒன்று பார்த்தேன், சாரியோடது நியூ கலெக்ஷன்ஸ். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீக் வரேன், அந்த டைமில் பார்த்துக்கலாமா? என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? டே, நேற்று தாண்டா அப்டேட் எல்லாம் பார்த்தேன், சாஃப்ட் சில்க் சாரீஸோடது. ஸோ இதுதான் நினைக்கிறாது, இது சாஃப்ட் சில்க் தானே? ஏய் நல்லா இருக்கு, கொஞ்சம் டார்க்னா கிரீன் போலாமா? கொஞ்சம் சர்ப்ரைஸா கொடுக்குற மாதிரி பார்த்த உடனே நல்லா சர்ப்ரைஸ். அண்ணே அண்ணே ஒரே நிமிஷம், போனை வந்துட்டேன். தெரிஞ்சு இது பெட்டரா இருக்குன்னு தோணுது, இது நல்லா இருக்குல்ல? ஓகே ஓகே. ஏய் ஆமா, இது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மாக்குள்ள. நீ வச்சு கட்ட ஒரு நிமிஷம் எப்படி பார்ப்போம். ஸோ யா நல்லா இருக்கலாமா இது? ரொம்ப அழகா இருக்காங்களா? அப்போ இதுவே அம்மா கெடுத்துடலாமா? இது பெட்டரா இருக்கும். ஆனா இது பிரைஸ் எவ்வளோண்ணா? இது 1444. அப்படியா? 1444 ரொம்ப சீப்பா இருக்கு. சரி அப்போ இதை எடுத்துடலாமா? In the sessions, like Banaras, I think so. And கொஞ்சம் கிராண்டா கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கிற மாதிரி காட்டுங்க. எஸ் ஸ்டோன் வர்க். ஓகே, அந்த மாதிரி ஓகே. சி எல்லோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இல்ல அம்மாக்கு இது வேணா, இதெல்லாம் நான் போடுற மாதிரி இருக்கு. அந்த அந்த சாரி பீச் கலர், பீச். செகண்ட் செகண்ட் எடுங்க. யா குட் குட், நைஸ்ல? நைஸ் நைஸ். கியூட்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு. விரிச்சு காட்டு, இது பிரிச்சு காட்டுங்க. கியூட்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு. விரிச்சு காட்டு, இது பிரிச்சு காட்டுங்க. இதுவே நல்லா இருக்குல்ல? ஆமா. அண்ணா இதெல்லாம் வந்துருமா? இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வராதுல? நல்ல அஸ்கமா இருக்கு. ஐ திங்க் இதுவே பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, கலர் நல்லா இருக்கு, ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. சோ எடுத்துலாமா இது? யா அண்ணா, இதே பேக் பண்ணிறீங்களா? இது பிரைஸ் எவ்வளவுன்னா? இது 1295. தமிழ்ல தான சொல்றாரு, தமிழ் தெரியாதா? தெரியாது. அதனால இங்கிலீஷ் 1000. எனக்கு தெரிஞ்சு நான் போட்ட பட்ஜெட் வந்து 3000. சோ எனக்கு தெரிஞ்சு 3000 கம்மியா தான் ஆயிடுச்சு. ஆமா, ரெண்டுமே சேர்த்து உள்ளதா? சோ நல்லா இருக்குல? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் போட்ட பட்ஜெட்டுக்கு ஒரு ரெண்டு சாரீ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண. பட் ஆனால் எனக்கு பிடிச்ச கலர்ஸாக இருக்குது, பிடிச்ச டிசைன்ஸாக இருக்குது, நல்லா இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு லைக் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. தேங்க்யூ மச்சி, தேங்க்ஸ் அலாட். சரி கிளம்பலாமா? ஓ வேலை முடிஞ்சதும் கிளம்பலாமா? வா, அதான் கூட்டு வந்துட்டல்ல எனக்கு பாரு. மேடம் நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? எல்லாம் தெரியும்டா, ஆனால் பாருடா எனக்கு வந்துட்டான். நீ எல்லாம் ஒன்று கூட எடுக்க மாட்டேன், வா கிளம்புவோம். ஏ மாட்டேன் மாட்டேன், எனக்கு அந்த ப்ளூ 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 அண்ணே, அந்த ப்ளூ. நானும் அம்மாவும் மேட்சுக்கு மேட்ச் போடுவோம் பாரு, அடுத்த ஃபங்க்ஷன் பாரு பாரு. நல்லா இருக்கான்ற? இது இல்லையே, இது நல்லா இல்லையே. நான் வச்சு காமிக்கிறேன் அண்ணா, எனக்கு கொடுங்கண்ணா, நான் வச்சு. ஆ தேங்க்யூ. எப்படி இருக்கு கலர்? டேய் அங்கே பார்க்கும்போது நல்லா இல்லை, இது நல்லா இருக்கு, கொஞ்சம் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கு. எதுவாக இருந்தாலும் ட்ரையல் பண்ணி பார்க்கணும். சாரிங்கிற நல்ப லைட்டாக வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ அம்மாவுக்கு இது செலக்ட் பண்ணிவிட்டேன், எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு. அண்ட் ஐ திங்க் யூ கேன் ட்ரை தட் ஒன். எல்லோ? ஆ சூப்பராக இருக்கு, ஆனால் இது சிம்பிளாக இருக்கு. இந்த எல்லோ எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக.
ஒரு நிமிஷம். ஏய், இது நல்லா இருக்குல்ல? ஓகே. அப்போ இது எனக்கு எடுத்துருங்கண்ணா. ஓ, இங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. ஆக்சுவலா ரொம்ப வருஷமா இங்க சீமான்ல பர்ச்சேஸ் பண்றேன், ஆனா இந்த மாதிரி செஷன்லாம் நான் வந்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு உங்க கூட வந்திருக்கேன். நான் சர்ப்ரைஸா எடுக்கலாம் பார்த்தேன் எங்க அம்மாக்கு. ஆனா ஒரு சாரிக்கு ரெண்டு சாரி கலெக்ஷன்ஸ் இவ்வளவு அஃபோர்டபுளா பிரைஸ் இருக்கு எனக்கு தெரியாது. கை ராசிப்பா, பரவாயில்லையே, நான் எடுத்து கொடுத்துருக்கேன்ல அதனால. அப்பா, ஓகே, நம்ம இப்ப கிளம்பலாமா? கிளம்பலாம். ஹாய் செல்குட்டீஸ், நாங்கள் சிப்பு சிப்பி. ஸோ இன்றைக்கி இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீமன் டெக்ஸ்டைல்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் சீமன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்த மக்களே, ஸோ எஸ், லெஹங்கா செஷன் போகலான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன். அங்கே தான் சராரா, நைரா கட் அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸில் காமிச்சாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது ஓகே, நான் பில் பண்ணலான்னு போகும்போது தான், என்ன மேடம் கிரவுண்ட் ஃப்ளோரே ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாங்க, அங்கே எக்கச்சக்கமாக இன்னும் இருக்குனாங்க. ஸோ ஓகே, நம்ம கிரிஜா தானே சொல்கிறாங்க, நானும் போனேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்தா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. நானும் எதை எடுக்கலான்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அண்ட் ஃபைனலாக ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப் அண்ட் வேற என்ன எடுத்தேன், எனக்கு எடுத்தது சீரியஸாக மறந்தே போயிடுச்சு. அந்த மாதிரி சூப்பராக நிறையா கலெக்ஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் தீபாவளியை சீமன் டெக்ஸ்டைல்ஸோட செலிப்ரேட் பண்ணுங்கள். சீமன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பிடிச்சதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. அண்ட் மறக்காமல் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி, யூடியூப் எல்லாத்துலேயுமே ஃபாலோ, சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அப்படி எக்கச்சக்கமாக கொடுத்துட்டே போங்க. பிகாஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகே, பை பை. ரமணரி குடி வச்சே சின்னதா சின்ன